ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாம் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எவ்வளோ படித்தாலும் திரும்ப திரும்ப மறந்துடுது, மறக்காமல் இருக்கணும், 100% ரீகால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டாபிக் படிக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் மைண்டோடு படிக்கணும். எந்த டென்ஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப காமாக உட்காந்து கம்ப்ளீட் 100% கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ரீட் பண்ணுங்கள், புரிஞ்சு படிங்க. செகண்ட் வந்து நீங்கள் படித்ததில் உள்ள ஒரு நியூ டேர்ம்ஸு, புதிய வார்த்தைகள், கான்செப்ட்ஸ், அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை பாருங்கள். மூன்றாவது, படிக்கும்போது அதுக்கு க்ளூஸு, ஷார்ட்கட் வச்சுக்காங்க, மறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ. ஃபார் எக்ஸாம்பிள், Part 18னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இது வந்து பாலிட்டியில் வரும். ஸோ 18 அப்படின்னா அதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, 108னா எமர்ஜென்சி இல்லையா, ஆம்புலன்ஸ். ஸோ 18 அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். தென் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற சமயம் ஹைலைட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக அதை போட்டு பாருங்கள். அண்ட் தென் எவ்ரி வீக்கெண்டு அந்த வீக் ஃபுல்லாக படித்த சிலபஸ், ஒருவேளை இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சிலபஸை நீங்கள் அந்த வீக்கெண்டு கண்டிப்பாக இன்னொரு முறை கோ த்ரூ பண்ணி ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நீங்களே நீங்கள் டெஸ்ட் வைங்க. ஸோ இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% யூ கேன் கெட் அ விக்டரி அண்ட் ஜாப் இன் டிஎன்பிஎஸ்சி. காட் பிளஸ் யூ ஆல். எல்லா புகழும் இறைவனுக்கே.